கொள்கை மீதான பரிந்துரை அமைச்சரவை துல்லியமாக ஆராயும். குறைந்த விலையில் ராமா 5G இணைய சேவை தேசிய மாதத்தை முன்னிட்டு வழங்கப்படுகிறது. நாளை முன்கூட்டியே வாக்களிப்பு 97,000 மேற்பட்டோர் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர். முன்னேற்றகரமான ஊதிய கொள்கை நாட்டின் தொழிலாளர் சந்தையை மீட்டெடுப்பதற்கான முன்னெடுப்பு. இதன் வழி மேலும் நிலையான ஊதியத்தை தொழிலாளர் பெற இயலும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தின் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த கொள்கை வடிவுறு முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் கருத்துக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும். ஒவ்வொரு துறை, தொழில் நிலை ஆகியவற்றின் ஆண்டு ஊதிய உயர்வுக்கு வழிகாட்டியாகவும் குறைந்தபட்ச ஊதிய கொள்கைக்கு நிறைவாகவும் அது விளங்கும் என பிரதமர் சுட்டினார். இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதை அடுத்து தொழில்துறையினர், வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் ஆகிய தரப்புகளுடன் கலந்தாய்வுகள் நடத்தப்படும். அதன் முடிவுகள் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்பட்டு கட்டம் கட்டமாக செயலாக்கும் அணுகுமுறைகள் ஆராயப்படும். அரசாங்கத்தின் நிதி நிலையும் அதில் கருத்தில் கொள்ளப்படும் என நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். வாழ்க்கை செலவின சுமையிலிருந்து மீண்டு தொழிலாளர்கள் கௌரவமான ஊதியத்தை பெறுவதை உறுதி செய்யும் முன்னேற்றகரமான ஊதிய கொள்கை தொழிலாளர் சந்தையின் மறுமலர்ச்சியாக கருதப்படுகிறது. இவ்வேளையில் அடிப்படை விவகாரமாக விளங்கும் ஊதிய சிக்கலை இனியும் மெத்தனமாக கருத முடியாது என பிரதமர் வலியுறுத்தினார். மலேசியாவில் தொழிலாளர் ஊதியம் 45 விழுக்காடு உயர்த்தப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் அளித்தார். தொழிலாளர் ஊதியம் 2020 37.2 விழுக்காட்டுக்கும் 2022 32.4 விழுக்காட்டுக்கும் இறக்கம் கண்டதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டினார். கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட 2023 முதல் காலாண்டின் அதிகாரப்பூர்வ துறை பணியாளர் ஊதிய அறிக்கையின்படி நாட்டில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் மாத ஊதியம் இன்னமும் 2,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக இருக்கிறது. 20 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்டோரின் மாத ஊதியம் சராசரியாக 1,682 ரிங்கிட்டாக இருப்பதும் மேலும் கலக்கத்தை அளிக்கிறது. 40 வயதுக்கு மேல்தான் பெரும்பாலானோர் 3,500 ரிங்கிட் ஊதியம் பெறுவதையும் அந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. மலேசியர்களுக்கு செவிக்கினிய செய்தி. தேசிய மாதத்தை முன்னிட்டு ராமா 5G அலைக்கற்றை இணைய சேவையை அரசு வழங்குகிறது. சந்தையில் இருக்கும் சேவையை காட்டிலும் குறைந்த விலையில் மக்கள் அதனை பெறலாம் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபாசில் மகிழ்ச்சி தெரிவித்தார். மாதத்திற்கு 240 ரிங்கிட் விலையில் 5G திறன்பேசியை மக்கள் பெறலாம் என அமைச்சர் கோடி காட்டினார். மாதம் 60 ரிங்கிட் கட்டணத்துடன் 60 GB இணைய வேகத்தை கொண்ட சேவையோடு அது வழங்கப்படுகிறது. B40 தரப்பினருக்கு என சிறப்பாக முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு 120 ரிங்கிட் விலையில் திறன்பேசிகள் வழங்கப்படும். ஈராண்டு ஒப்பந்தம் கொண்ட அந்த சேவையை ஆகஸ்ட் 31 தொடங்கி சந்தையில் பெறலாம். வழங்கப்படும் தொடர்பு கருவிகளுக்கு ஈராண்டு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. முன்னதாக அவை ஓராண்டு உத்தரவாதத்திற்கு மட்டுமே உட்படுத்தப்பட்டிருப்பதை ஃபாமி சுட்டினார். இதற்கிடையில் அரசு ஊழியர்களுக்கு ராமா சேவைப்பின் கட்டண சலுகை அறிமுகப்படுத்தப்படும். மாதத்திற்கு அவர்களுக்கு 10 ரிங்கிட் கட்டண தள்ளுபடி வழங்கப்படும். வரும் 31 தொடங்கி அந்த சலுகை நடப்புக்கு வரும் என ஃபாமி தெரிவித்தார். 15வது சட்டமன்ற தேர்தல் மற்றும் கோலா திருங்கானு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி நாளை முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறவிருக்கிறது. 6 மாநிலங்களைச் சேர்ந்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளும் அவர்களின் இணையரும் தங்களின் மக்களாட்சி கடமையை நாளை நிறைவேற்றுவர்.
இவ்வாண்டு ஜூன் 21 வரை சரிபார்க்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சுமார் 97,388 பேர் நாளை முன்கூட்டியே வாக்களிக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது. மாநில தேர்தலுக்கு 49,660 ராணுவ அதிகாரிகளும் 47,728 போலீஸ் அதிகாரிகளும் அவர்களின் இணையரும் வாக்களிப்பர். அதற்காக நாளை 377 வாக்கு சாவடிகள் இயங்க உள்ளன. கோலா திருங்கானு இடைத்தேர்தலை ஒட்டி 1,362 போலீசும் 35 ராணுவ வீரர்களும் தங்களின் துணையுடன் வாக்களிக்க உள்ளனர். நாளை காலை 8 வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்படும். குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்களிப்பு நிறைவு பெறும் நேரத்தின் அடிப்படையில் வாக்களிப்பு மையங்கள் மூடப்படும். கோலா திருங்கானுவில் பத்து பூரோ தொகுதி வாக்கு மையம் முதலில் நண்பகல் 12 மூடப்படும். தொடர்ந்து பண்டார் தொகுதி வாக்கு மையம் பிற்பகல் 2 லாடாங் தொகுதி வாக்கு மையம் மாலை 5 மூடப்படும். வாக்காப் சட்டமன்ற தொகுதியில் முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் நாளை முன்கூட்டியே வாக்களிக்க இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் தங்களின் மக்களாட்சி கடமையை செவ்வனே ஆற்ற வேண்டும் என தேசிய போலீஸ் தலைவர் தன்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் வலியுறுத்தினார். போலீஸ் அதிகாரிகள் தவறாமல் வாக்களிப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் பரப்புரைகளிலும் வாக்களிப்பு தினமான வரும் சனிக்கிழமை வாக்களிப்பு மையங்களில் கடமையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வுடனும் விவேகமாகவும் அவர்கள் இயங்க வேண்டும். போலீஸ் படையினர் நிபுணத்துவத்துடன் கடமையாற்றும் அதே வேளையில் சினமூட்டும் சூழ்நிலைகளிலும் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தரக்கூடாது என தன் ஸ்ரீ ராசாருடின் குறிப்பிட்டார். நகரி சம்பிலான் ரந்தாவ் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் பரப்புரைகளை தொடங்கியுள்ளார் பரிசா நேஷனல் வேட்பாளர் டத்துஸ்ரீ முகமத் ஹசன். அம்னோ துணை தலைவருமான அவரின் உடல்நிலை தேறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக டத்துஸ்ரீ முகமத் ஹசனுக்கு சளி காய்ச்சல் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அது சாதாரண காய்ச்சல்தான் என்பதை அவர் உறுதி செய்தார். தற்போது உடல் நலன் சீரடைந்து வருவதால் மீண்டும் பரப்புரைகளில் களம் இறங்கியதாக தற்காப்பு அமைச்சருமான டத்துஸ்ரீ முகமத் ஹசன் குறிப்பிட்டார். ரந்தாவ் தொகுதி மக்கள் தமக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 2004 தொடங்கி டத்துஸ்ரீ முகமத் ஹசன் ரந்தாவ் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிக்கிறார். 15 சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை தற்காக்க அவர் பொறிக்காத்தா நேஷனலின் ரோஸ்மான் மலாக்கானுடன் களம் காண்கிறார். முன்னதாக ரந்தாவ் கோலாசாவா கூடைப்பந்து அரங்கில் நடைபெற்ற மக்களை சந்திக்கும் நிகழ்வில் டத்துஸ்ரீ முகமத் ஹசன் கலந்து கொண்டார். பினாங்கு ராஜா துனுடா படகு துறையிலிருந்து சுல்தான் அப்துல் ஹலீம் படகு துறை வரைக்குமான புதிய ஃபேரி சேவை இன்று முழுமையாக இயங்க தொடங்கியது. 20 ஒருமுறை என 4 பயணப்படகுகள் இருவழி பயண சேவைகளை வழங்குவதாக மாநில முதலமைச்சர் சாவ் கொன்யூ தெரிவித்தார். தெலோ பஹாங், தெலோ கம்பி, தெலோ டூயோங், தெலோ கும்பார் என அந்த 4 ஃபேரிகளுக்கும் பெயரிடப்பட்டுள்ளது. ஒரு நாளில் சுமார் 68 குறிப்பிட்ட படகுகள் இரு படகு துறைகளுக்கு இடையில் பயணத்தை மேற்கொள்ளும். சுமார் 150 பயணிகளையும் 50 மோட்டார் சைக்கிள்களையும் ஒரே நேரத்தில் ஏற்றி செல்லும் ஆற்றலை அவை கொண்டுள்ளன. பயணிகளின் வசதிக்காக அவ்விரு படகு துறை தரம் உயர்த்தப்பட்டதை சாவ் கொன்யூ சுட்டினார். காத்திருக்கும் பகுதிகளில் குளிரூட்டி பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி மறைக்காணியும் அங்கு இயங்குகிறது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சாவ் குறிப்பிட்டார். முன்னதாக ஃபேரி சேவையை பயன்படுத்தும் பயணிகள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. இன்று முதல் அந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இன்று தொடங்கி செப்டம்பர் 7 வரையில் குறிப்பிட்ட ஃபேரி சேவையை பொதுமக்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் என சாவ் அறிவித்தார். தென்கொரியாவில் உலக ஜம்பூரி சாரணர் இயக்க முகாமில் பங்கேற்ற மலேசியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். சைமன்கமில் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் குறிப்பிட்ட முகாமில் கலந்து கொண்டுள்ள பலரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சாரணர்கள், ஆசிரியர்கள், ஆதரவு குழுவினர் என சுமார் 499 பேர் குறிப்பிட்ட சாரணர் முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். மலேசியாவிலிருந்து ஜம்பூரே சாரணர் முகாமில் பங்கேற்ற நால்வர் உடல் உபாதைகளுக்கு ஆளாக்கியுள்ளதை வெளியுறவு அமைச்சு உறுதி செய்தது. மயக்கம், காய்ச்சல், அலர்ச்சி போன்ற அறிகுறிகள் அவர்களுக்கு தென்பட்டது. பாதிக்கப்பட்ட நால்வரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சோலில் அமைந்துள்ள மலேசிய தூதரகம் முகாம் ஏற்பாட்டாளர்களையும் மலேசிய பங்கேற்பாளர்களையும் அவ்வப்போது தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து வருகிறது. மூலதன சந்தை தொழிலில் வாய்ப்புகளை ஆராய அதிகமான இளையோர் அழைக்கப்படுகின்றனர். குறிப்பாக முதலீட்டாளர் அல்லது பங்கு சந்தை தரகராக உருவாகுவதற்கான வாய்ப்பை அவர்கள் நுண்ணோக்க வேண்டும் என பங்கு ஆணைய தலைவர் டத்துஸ்ரீ அவாங் அரி ஹுசேன் வலியுறுத்தினார். பங்கு முதலீட்டாளர்களில் 7 விழுக்காட்டினர் மட்டுமே 45 வயதுக்கும் கீழ்பட்டவர்கள் என அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் பங்கு சந்தை தரகர்களில் பெரும்பாலானோர் 50 வயதுக்கும் மேற்பட்டவர்களாவர். இளம் முதலீட்டாளர்களை கவர விவேக முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கு பங்கு சந்தை குறித்த கல்வியறிவு போதிக்கப்பட வேண்டும் என்ற அவாவை டத்துஸ்ரீ அவாங் வெளிப்படுத்தினார். கோலாலம்பூரில் இன்வெஸ்டர் தலைமைத்துவ நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை வலியுறுத்தினார். முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் சுமார் 200 பேர் பங்கெடுத்தனர். மலாக்காவில் முதல் டிரைவ் த்ரூ மறுசுழற்சி மையம் வெற்றிகரமாக இயங்குகிறது. மக்கள் வாகனத்தில் இருந்தவாறு மறுசுழற்சி பொருட்களை வழங்கும் வகையில் கீதா ரீசைக்கிள் என்றழைக்கப்படும் அந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஹாங்துவா ஜாயா மாநகர் மன்றத்தின் ஒத்துழைப்புடன் SWM என்வாயர்மென்ட் நிறுவனம் கீத்தார் ரீசைக்கிள் மையத்தை அறிமுகப்படுத்தியது. ஆயர்க்ரோவில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்காவில் அந்த மையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. திட கழிவுகளையும் மறுசுழற்சி பொருள்களையும் சீரான முறையில் நிர்வகிக்க இந்த மையம் உதவும். ஆண்டுதோறும் சுங்காய் உடாங் திடக்கழிவை அகற்றும் தளத்தில் அதிகரிக்கும் குப்பைகளால் ஏற்படும் சுமையும் இதனால் குறையும். கீதா ரீசைக்கிள் மையத்தில் மறுசுழற்சி பொருள்களை வழங்குவோருக்கு அதன் செயலியில் வெகுமதி புள்ளிகள் வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் இயங்கும் அந்த மையத்தில் மக்கள் மின்சார பொருள்கள் உட்பட எல்லா வகை பொருள்களையும் மறுசுழற்சிக்காக வழங்கலாம். மலாக்காவின் இதர ஊராட்சி மன்றங்களுடன் இணைந்து ஆதரவுடன் SWM நிறுவனம் மேலும் அதிகமான டிரைவ் த்ரூ மறுசுழற்சி மையங்களை அமைக்க எண்ணம் கொண்டுள்ளதாக அதன் வர்த்தக தலைமை நிர்வாகி முகமது நூர் லீசா முகமது நூருடீன் தெரிவித்தார். வரும் 31 தேதி கொண்டாடப்படவிருக்கும் 66 தேசிய நாள் கொண்டாட்டத்தில் 100,000 பேர் புத்ராஜாயா சதுக்கத்தில் பேரலையாக திரள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10 துறைகளைச் சேர்ந்தோரின் அணிவகுப்பு, பேரணி முதலான பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கண்ணுக்கு விருந்தாக அமையவிருக்கின்றன. பொருளகம், தொடர்பு, விளையாட்டு, பாதுகாப்பு துறைகளைச் சேர்ந்தோரின் பல்வகை படைப்புகள் தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கு மெருகூட்டும் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து முகமது ஃபௌசி தெரிவித்தார். உள்நாட்டு கலைஞர்களின் இசை படைப்பும் மக்களின் செவிக்கு இனிமை சேர்க்கும். ரெட் வாரியர் ஆர்மி ஆயுதப்படை வீரர்கள் போர்க்கலை திறனை வெளிக்காட்டி சண்டையிடும் கண்காட்சியும் அதில் அடங்கும். அரச மலேசிய போலீஸ் படையின் வெட் 69 பிரிவின் வான் குடை சாகசமும் கேனாயின் மூப்பனாய் பிரிவின் கண்காட்சியும் மக்களை வியப்பில் ஆழ்த்த காத்திருக்கிறது. தேசிய கலை பண்பாட்டுத் துறையைச் சேர்ந்த 400 பேர் முரசறையும் காட்சியும் கண்கவர் காட்சியாக திகழும் என அவர் கருத்துரைத்தார். இம்மாதம் 31 தேதி காலை 7 மணிக்கு தொடங்கவிருக்கும் நாட்டின் அந்த மாபெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். RTM ஸ்லமத் பகி மலேசிய நிகழ்ச்சியில் தத்து முகமது ஃபௌசி முன்னதாக கலந்து கொண்டார். கலை, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம். அந்த அமிர்தம் நாதம், கீதம், நாட்டியம் வடிவில் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாய் அமைகிறது. முத்தமிழையும் ஒருங்கே கொண்ட அந்த தொன்மை கலைகள் இன்னமும் மக்களின் ஆதரவை பெறுகின்றன.
இசை வர்த்தினி எனும் பலவித தொன்மை கருவிகளின் நாத கலைப்படைப்பு கில்லானில் அரங்கேற்றம் கண்டது. நாட்டில் இந்திய பாரம்பரிய கலைகள் தோய்வு அடைந்து விடக்கூடாது எனும் நோக்கில் இந்த கலை விருந்து படைக்கப்பட்டது. ஸ்ரீ ஐஸ்வர்யா நுண்கலை பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் பாரம்பரிய இசை கருவிகளை மீட்டியதன் மூலம் வருகையாளர்களின் மனதை வருடினர். வயலின், மிருதங்கம், தபேலா மற்றும் நவீன இசை கருவிகளும் இலசுகளின் கைவித்தைக்கு இசைந்து ஒளியை கொடுத்தன. வெஸ்டர்ன் கரெக்ட் சேர்த்து சினிமா பாடலில் வந்து ஒரு 75 மாணவர்கள் சேர்ந்து இதில் வாசிட்டு இருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமாக கச்சேரி அமைஞ்சிருக்கு. நிறைய மக்கள் வந்தாங்க. ஃபேஸ்புக் டிக்டாக்ல பார்த்து நிறைய பேர் வந்து பசங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அத்தனையுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அத்தனையுமே இசைக்கருவி, நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை வந்து பசங்கள் வந்து பண்ணி வாய்ச்சாங்க. எல்லாத்துக்கும் மாறுபட்டு என்ன எக்ஸ்ட்ரா பயிற்சினா, மோஸ்ட்லி எல்லாம் சேர்ந்து ஒரு 1 ஹவர் கிளாஸ் கொடுப்பாங்க. நான் வந்து 2 ஹவர்ஸ் கிளாஸ் கொடுத்தேன். ஏன் நான் படித்தது இந்தியாவில் படித்தேன். ஸோ அங்கே நிறைய பயிற்சி இந்தியாவில் கொடுப்பாங்க. இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் அது 10 பசங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் பயிற்சி கொடுத்தனால தான் இன்றைக்கி இந்த ஒரு இது கிடச்சி. பாட்டினை போல் விந்தை பாரின்மிசை இல்லையடா என்று வியந்தான் பாரதி. ஒவ்வொரு உயரையும் ஈர்க்கவல்ல சக்தி இசைக்கு உண்டு. அதிலும் இந்திய பாரம்பரிய இசை கருவிகள் அதன் நுணுக்கங்களை மட்டுமல்லாது தமிழ் மரபையும் எடுத்து உணர்த்துகிறது. பாரம்பரிய கலையை பேணி காக்க வேண்டும் எனும் வேட்கையோடு அதனை இளம் தலைமுறை கற்றுக்கொள்வது மிக அவசியம். அதனை உணர்ந்து இந்திய வர்த்தகர்கள் சிலரும் கைகோர்த்தனர். பொதுவாகவே வந்து மலேசிய கலைஞர்களுக்கு வந்து ஆதரவு வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த ஆதரவு வந்து நிறையா பேர் வியாபாரிகள் இருக்காங்க. அந்த வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்தா நம்ம மலேசியா கலைஞர்களும் இந்திய கலைஞர்கள் மாதிரி முன்னுக்கு வந்து சாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. படைப்புகளை வழங்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் மலேசிய கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பண்பாடும் தான் சிறந்த சமுதாயத்தின் ஆணிவேர். திசை மாறி செல்வோரை நல்வழிப்படுத்தும் கலையை கட்டிக்காத்து எதிர்கால செல்வங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த ஞானத்தை விதைப்போம். கம்போடியாவின் புதிய பிரதமரானார் ஹான் மனென். முன்னாள் பிரதமர் ஹன்சேனின் மூத்த புதல்வரான அவரின் நியமனத்தை கம்போடிய மன்னர் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்தார். கடந்த மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற ஹன்சேன் தமது மகனிடம் அந்த பதவியை ஒப்படைத்தார். உலகில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவரான ஹன்சென் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவிருப்பதை அண்மையில் அறிவித்தார். அவரின் ஆலோசனையின்படி மன்னர் நோரோடோம் ஷிஹாமோனி கம்போடியாவின் பிரதமராக டாக்டர் ஹன் மனென் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். அதிகாரப்படியாக கம்போடியாவின் பிரதமராக அந்த 45 வயது அரசியல்வாதி பதவி ஏற்றாலும் இம்மாதம் 22 தேதி மக்களவையில் நடைபெறவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற வேண்டும். தமது மகனின் நிர்வாகத்தில் தலையிடப் போவதில்லை என ஹன்சேன் அறிவித்திருந்தாலும் பொறுத்திருந்தே அதனை முடிவு செய்ய இயலும் என அரசியல் ஆளுநர்கள் கருத்துரைத்தனர். உள்நாட்டு போரினாலும் இன படுகொலையாலும் பிளவுபட்டிருந்த கம்போடியாவின் பிரதமராக ஹன்சேன் 1985 ஆண்டில் பதவியேற்றார். அந்த தென்கிழக்காசிய நாட்டை நவீனமயப்படுத்துவதில் பெரும் பங்கு ஆற்றினாலும் அவரின் ஆட்சியில் சர்வாதிகாரம், சூழியல் அழிப்பு, ஊழல் ஆகியவை ஓங்கி இருந்ததாக அரசியல் வைரிகள் சித்தரிக்கின்றனர். தென்சீன கடலின் சர்ச்சைக்குரிய பகுதியில் பிலிப்பீன்ஸ் கப்பல் அத்துமீறுதல் என்றும் ஆபத்தானது என்றும் பிலிப்பீன்ஸ் சாடியது.
இவ்விவகாரம் குறித்து கருத்துரைத்த பெய்ஜிங் தமது நீர்பகுதியை கள்ளத்தனமாக ஊடுருவிய பிலிப்பீன்ஸ் படகுகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தது. ஆண்டுக்கு $100,000,000,000 மதிப்பிலான வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தான தென்சீன கடல் முழுவதையும் பெய்ஜிங் சொந்தம் கொண்டாடுகிறது. ஸ்பிரட்லி தீவு கூட்டத்தில் உள்ள பிலிப்பீன்ஸ் இராணுவ தளத்துக்கு உணவு, நீர், எரிபொருள் உள்ளிட்ட இன்றியமையா பொருள்களை ஏற்றி சென்ற அந்நாட்டு கரை காவல் படை படகுகளை சீனா தாக்கியது பெரும் சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது. சீனாவின் அந்த தன் மூப்பான நடவடிக்கையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சும் சாடியது. தென்சீன கடலில் பிலிப்பீன்ஸ் கடல் போக்குவரத்துகளை சீனா அண்மைய காலமாக முடக்குவது பெய்ஜிங்குக்கும் மணிலாவுக்கும் இடையே பதற்றத்தை ஓங்குவிக்கிறது. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மீட்டெடுத்தார் ராகுல் காந்தி. அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்குள் நுழையும் வாய்ப்பை மீண்டும் பெற்றார் அவர். பிரதமர் நரேந்திர மோடியை தாக்கும் விதத்தில் பரப்புரையில் பேசியமைக்காக ராகுல் காந்திக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக வயநாடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை அவர் இயல்பாகவே இழக்க நேரிட்டது. ஆயினும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 53 வயது ராகுலுக்கு சாதகமாக வெளிவந்திருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வதை வரவேற்றுள்ளார். ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவிருக்கும் நிலையில் அது பெரும் பலமாக அமையும் என அவர் நம்புகிறார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தள்ளுபடி செய்யும் அதிகாரமும் பலமும் பாஜகவுக்கு உண்டு என்பதை அறிந்தும் ஆளும் அரசாங்கத்துக்கு நெருக்குதல் அளிக்க எதிர்க்கட்சிகள் முற்பட்டுள்ளன. நைஜரில் இராணுவ புரட்சியாளர்களின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் நியாமே விளையாட்டரங்கில் நேற்று திரண்டனர். நைஜர் அதிபர் பதவியை முகமது பாசூம் இடம் ஒப்படைக்க எக்கோவாஸ் வழங்கிய காலக்கெடு முடிந்த நிலையில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தலைநகர் நியாமேயில் உள்ள அரங்கில் கூடிய 30,000+ மேற்பட்டோர் ரஷ்ய கொடியை நைஜர் இராணுவ தலைவர்கள் படங்களையும் ஏந்தியிருந்தனர். அந்த பேரணியில் உரையாற்றிய தளபதி முகமது தோம்பா நைஜரின் முன்னோக்கிய வழியை முடக்க சதி தீட்டும் கருங்காலிகள் தண்டிக்கப்படுவர் என எச்சரித்தார். சதிக்காரர்களின் திட்டங்கள் அம்பலமாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். ஆட்சி கவிழ்ப்பின் வழி வீழ்த்தப்பட்ட பாசூம் மீண்டும் அதிபர் பதவியில் அமர்த்த மேற்கு ஆப்பிரிக்க வட்டார ஒன்றியம் எக்கோவாஸ் July 30 வரை கெடு விதித்திருந்தது. அதனை பொருட்படுத்தாத இராணுவ ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே நைஜர் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கும் சாத்தியத்தை எக்கோவாஸ் இராணுவ தலைவர் கடந்த வெள்ளிக்கிழமை கோடி காட்டினார். வட்டார நாடுகளான செனகலும் ஐவரி கோஸ்டும் அதில் பங்கெடுக்க இணக்கம் தெரிவித்துள்ளன. வடகிழக்கு சீனாவில் பெய்த கனமழை பெரும் சேதத்தை உருவாக்கியுள்ளது. அதில் 6 உயிரிழந்தனர். 4 நிலை இன்னும் தெரியவராதிருக்கிறது. ஜீலின் வட்டாரத்தை கடந்த ஒரு வாரமாக கனமழை உலுக்குகிறது. கடந்த மாதம் அங்கு பெய்த கனமழைக்கும் வெள்ளத்திற்கும் 147 பேர் பலியானார்கள். சுமார் 19,000 பேர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து வெளியேறி அங்கு அமைக்கப்பட்ட 21 துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். மழை ஓய்ந்த நிலையில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹெய்லாங்ஜியாங்கில் மண் வெட்டிகளை கொண்டு கட்டடங்களில் புகுந்த சேற்று நீரை மக்கள் அகற்றும் காணொளியை அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டது. டொக்சோரி சூறாவளி கொண்டு வந்த கனமழை 140 ஆண்டுகளில் பேரளவிலான சேதத்தை அந்த வல்லரசுக்கு விளைவித்தது. பருவநிலை மாற்றத்தின் பிடியிலும் பல நாடுகள் சிக்கி அல்லல் உருவதாக அறிவியலாளர்கள் கவலை தெரிவித்தனர். பாம்பென்றால் நடுங்குவது படை மட்டுமல்ல, வெனிசுவேலாவும் தான். அந்த தென் அமெரிக்க நாட்டில் ஆர்வம் தீண்டி உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பதை தொடர்ந்து அதற்கு தீர்வு காண விவேரியம் அரசு சாரா அமைப்பு முனைக்கிறது.
பாம்பு கடி குறித்த விழிப்புணர்வை தமது அமைப்பு பரப்புவதாக அதன் தலைவர் அலெக்சாண்டர் புயர்த்தா தெரிவித்தார். அருகிலுள்ள மருத்துவர்கள் வழி பாம்பு கடித்தவர்களை உடனடியாக மரணத்தின் பிடியிலிருந்து காக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நஞ்சு முறிப்பு ஊசி அவர்களுக்கு வழங்கப்படும். அதன் வாயிலாக அரவம் தீண்டியவரின் சிகிச்சை நேரம் குறையும் என அவர் கோடி காட்டினார். வறிய நாடான வெனிசுலாவில் மருத்துவ வசதி குறைபாட்டால் சிகிச்சையின்றி உயிர் இழப்போர் விகிதம் அதிகமாக உள்ளது. ஆனால் அது குறித்த துல்லிய தகவல்கள் பொதுவில் வெளிவருவதில்லை என்பது குறித்தும் அலெக்சாண்டர் கலக்கம் தெரிவித்தார். அங்கு இதுகாரும் 7,000 பேர் நாகத்தால் தீண்டப்பட்டதாக தரவுகள் காட்டுகின்றன. ராக்போல் சைனிங்காம் தேசிய ஃபுட்சால் அணியின் புதிய தலைமை பயிற்றுநராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த தாய்லாந்து நாட்டினார் சியு சுன்யோங் விட்டு சென்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னர் ராக்போல் வழிகாட்டலில் இயங்கிய பிளாக் ஸ்டீல் பப்புவா அணி தாய்லாந்து கோராட்டில் கடந்த மே மாதம் நடைபெற்ற AFF ஃபுட்சால் போட்டியில் வாகை சூடியிருந்தது. அவரின் வரவால் ஹரிமா மலாயா ஃபுட்சால் அணி வலுபெறும் என மலேசிய கார்பந்து சங்கம் FAM உதவி தலைவர் டாத்துஸ்ரீ ஹஜ்ஜி ரோஸ்மடி இஸ்மாயில் நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய ஃபுட்சால் ஆட்டக்காரர்களை தேர்வு செய்வதில் ராக்போல் புதிய பாணியை கையாள்வார் என FAM ஃபுட்சால் மற்றும் கடற்கரை கார்பந்து செயற்குழு தலைவருமான அவர் குறிப்பிட்டார். கிளானாஜோயாவில் FAM-க்கும் மார்க்கோ வேர்ல்ட் வைட் நிறுவனத்துக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாத்துஸ்ரீ ஹஜ்ஜி ரோஸ்மாடி செய்தியாளரிடம் பேசினார். அந்நிகழ்ச்சியில் ஹரிமா மலாயா கை கடிகாரமும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை கைப்பற்றும் ஆர்சனலின் தாகம் ஒருபோதும் தணியாது. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சமூக கேடயத்தை அந்த அணி தன் வசமாக்கியது. முன்னதாக அது நடப்பு வெற்றியாளர் மான்செஸ்டர் சிட்டிக்கு 4-1 என பெனால்டிகளில் வீழ்த்தியது. ஆட்டம் முழுவதும் சிட்டியின் கையே ஓங்கியிருந்தது. இளம் வீரர் கோல் பால்மர் அவனுக்கான ஒற்றை கோலை 77th நிமிடத்தில் புகுத்தினார். தி கன்னர்ஸ் வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தின் போது ஆட்டத்தை சமப்படுத்தியது. அதன் மாற்று ஆட்டக்காரர் லியாண்ட்ரோ த்ரோசார்ட் உதைத்த பந்து சிட்டி தற்காப்பு வீரர் மெனுவல் அக்கான்ஜியின் கால்பட்டு கோலானது. ஆட்டம் தலா ஒரு கோலில் சமநிலை கண்டதால் வெற்றியாளரை நிர்ணயிக்க பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு இரு அணிகளுக்கும் வழங்கப்பட்டது. அதனை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட ஆர்சனல் 4 புகுத்தி சமூக கேடயத்தை தட்டிச் சென்றது. தி கன்னர்ஸ் ஆக கடைசியாக 2020 ஆண்டில் அந்த கேடயத்தை வென்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றை வேந்தன் மாறி அல்லது காரியம் இல்லை. விளைச்சலுக்கும் உயிர்கள் வாழ்வதற்கும் இன்றியமையாதது மழை. அதுவின்றி உலகில் எந்த செயல்களும் நடைபெறாது என உரைக்கிறார் அறிவு பெருமாட்டி ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.